லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 34 முதல் 38 முடிய. மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய் ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மை நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைவன் இறை மகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. என் இயேசுவே, நான் உம்மை பற்றி எடுத்துரைக்க, என் தாய் அன்னை மரியாவை பற்றி எடுத்துரைக்க எனக்கு ஆற்றல் தார். என் இயேசுக்கள் மிக பிரியமான என் அன்பு மக்களே, நம் தாய் அன்னை மரியா இறைவனின் தாய் என்று நாம் சொல்லி நாம் பெருமை கொள்வோம், மன மகிழ்ச்சி அடைவோம். அதிலும் சிறப்பாய் நம் தாய் அன்னை மரியாம் அவர் கடவுளின் உண்மையான சீடத்தி சீடர் என்று நாம் சொல்வதிலும் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அன்பு மக்களே, இந்த அன்னை மரியா உண்மையான சீடத்தி சீடர் என்று நாம் சொல்லி கொள்கின்ற பொழுது, அவ்வாறு நாம் தியானிக்கின்ற பொழுது, நாமும் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாய் நாம் அழைக்கப்பட்ட வாழ்வில் நாம் வாழ இது நமக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும். அன்பு மக்களே, பொதுவாக சீடர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே உள்ள சீடர்கள் மாணவர்களெல்லாம் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தங்களுடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆகிய கற்றுக்கொண்டே இருப்பதுதான் அவருடைய பழக்கமாக இருக்கும். ஆகிய எபிரேய மொழியிலே இதைத்தான் குறிப்பிடுகிறது, ஆம் சீடர் என்பவர் கற்றுக்கொண்டே இருப்பார் என்று. ஆனால் நம் இறைவன், நம்மை படைத்த இறைவன் அவ்வாறு நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது மட்டும் அவர் விரும்புபவர் அல்ல. இதோ நாம் அவரை போன்று ஆக வேண்டும் என்று அவர் விரும்புபவர். எனவே தான் உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று நமக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அழைப்பை தருவதை பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாய் இத்தகைய அழைப்பை அவர் எப்பொழுதும் எதிர்பார்ப்பதினால் தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய முழு அதிகாரத்தையும் முழு ஆற்றலையும் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆக இறைவன் விரும்புவது நாமும் அவருடைய இறை சாயலை நாம் முழுவதுமாக அணிந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என அவர் எப்பொழுதுமே விரும்பக்கூடியவர். அன்பு மக்களே, நம்முடைய தாய் அன்னை மரியாவும் இத்தகைய எதிர்பார்ப்பின்படி நல்ல ஒரு உண்மையான சீடத்தியாக இருந்தார். இத்தகைய உண்மையான சீடர்களாக இருந்தவர்களைத்தான் நாம் தாயம் திருச்சுவியிலே நாம் இறைவாக்கினர்களாக புனிதர்களாக நாம் எப்பொழுதும் இனம் கண்டு கொண்டு அவர்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது விடுதலை பயணம் அதிகாரம் 3 பார்க்கிறோம். அங்கே மோசேக்கு அவர் உண்மை சீடராக இருக்க அழைப்பு கொடுக்கப்பட்ட போது அங்கே முதலிலே பார்க்கிறோம். அங்கே கடவுள்தான் அவரை முதலில் அழைத்ததாக பார்க்கிறோம். அங்கு உண்மை சீடர்களாக இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை தருகின்ற பொழுது அந்த அழைப்பு அத்தகையான வாழ்வு இறைவன் தாமே நமக்கு கொடுக்கிறார். நாம் பெற்றிருக்கக்கூடிய அத்தகைய வித்தியாசமான அந்த அழைப்பு நாம தேர்ந்து கொள்ளவில்லை, அந்த அழைப்பு இறைவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை இந்த சீடர்களுடைய வாழ்விலே பார்க்கலாம். ஆம், மோசேவுக்கு அங்கே எரி முட்புதரிலே கடவுள் தோன்றி, இதோ இஸ்ரேலினுடைய அழுக்குறளை நான் கேட்டேன், இப்போதே போ என்று அவருக்கு ஒரு அழைப்பை தருவதை பார்க்கிறோம். இதே போன்று எசையாவுக்கும் பார்க்கிறோம். எசையா புத்தகம் அதிகாரம் 6 அதிகாரத்திலும் பார்க்கிறோம். அங்கே இறைவன் அவர் முன்பாக தோன்றுகிறார். இதோ அவர் முன்பாக தோன்றுகின்ற பொழுது இதோ தனக்கு ஏதோ ஒரு அழைப்பை தர இருக்கிறார், இது நான் தூய்மை அச்சுவனே என்று அவர் அவ்வாறு எண்ணுவதை பார்க்கிறோம்.
அங்கே இறைவன் தாமே அங்கே தொடக்கத்திலே அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். அந்த அழைப்பை கொடுப்பதற்கு இதேபோன்று நம்முடைய தாய் அன்னை மரியானுடைய இத்தகைய அழைப்பில் பார்க்கிறோம். அங்கே இறைவன் தாமே தோன்றி இறைவன் தாமே தன்னுடைய தூதர் வழியாய் தோன்றி இந்த அருள்மிகு பெற்றவரை வாழ்க என்று அவருக்கு அங்கே அழைப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த வாழ்த்து கேட்டவுடனே நம் தாய் அன்னை மரியாவும் உணர்ந்து கொண்டார், இதோ தனக்கு ஏதோ ஒரு அழைப்பு வருகிறது, கடலூர் பணியை தர இருக்கிறார் என்று அவர் எண்ணிக்கொண்டார். எனவே அன்பு மக்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய அழைப்பு அது துறவர வாழ்வோ நமது இல்லற வாழ்வோ, இல்லற வாழ்வில் நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமான அழைப்புகளை நாம் எல்லோரும் பெற்று கொண்டிருப்போம். ஆக இந்த அழைப்பு எல்லாமே இறைவன் தாமே நமக்கு கொடுத்தது, இந்த அழைப்பை நாம் தேர்ந்து கொள்ளவில்லை என்பதை இவ்வாறு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், இறைவன் தந்த அழைப்பு என்று எண்ணுகின்ற பொழுது நாமும் உண்மை சீடர்களாக வாழ்வதற்கு இது நிச்சயம் முதலிலே நமக்கு உதவி செய்யும். இரண்டாவது, உண்மை சீடர்களாக இருந்தவர்கள் அவர்கள் செய்தது என்ன? இதோ அதே மோசேவை பார்க்கிறோம். இந்த கடவுளுடைய அழைப்பை ஏற்று கேட்ட உடனேயே அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பலவீனத்தை அவர் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இறைவா, நான் ஒரு திக்கு வாய் கொண்டவன் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை அவர் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். இதே போன்று இசையாவும், இதோ தீய மனிதர்கள் மத்தியில் நான் வாழுகிறேன், தீய உதடுகள் கொண்ட மக்கள் மத்தியில் வாழுகிறேன், நானும் தீய உதடை கொண்டவன் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை, தன்னிடம் இருக்கக்கூடிய தீய சூழ்நிலைகள் எல்லாம் அவர் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று நம் தாய் அன்னை மரியாவும் தன்னிடம் இருக்கக்கூடிய இயலாமையை அவர் எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்று அன்னை மரியா தன்னில் இருக்கக்கூடிய இயலாமையை இவ்வாறு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். என் அன்பு மக்களே, உண்மை சீடர்களாக நாமும் நம் தாய் அன்னை மரியாவை போன்று வாழ வேண்டுமா? நாம் இரண்டாவது, நம்மில் இருக்கக்கூடிய பலவீனத்தை, நம்மில் இருக்கக்கூடிய இயலாமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், இறைவனுடைய அழைப்பு எப்பொழுதுமே தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படாது. அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, விரும்புகிறவர்களுக்கு அத்தகைய அழைப்பை அவர் கொடுக்கிறார் என்று இதன் வழியாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் செய்ய வேண்டியது கடவுளுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு, குறிப்பாய் அழைப்பை ஏற்பதற்கு முன்பாக நம்மில் இருக்கக்கூடிய பலவீனங்களை, இயலாமையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த இயலாமை நாம் எண்ணி அவற்றை இந்த மரியாவை போல, மேலும் மோசே, எசையா, மேலும் நம்முடைய திருச்சிபுடை தலைவரான பேதரும் கூட, நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று அவரும் தன்னுடைய அழைப்பின் போது அவர் அறிக்கையிட்டதாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 பார்க்கிறோம். எனவே நாம் இவ்வாறு நமது பலவீனத்தை முதலிலே நாம் அறிக்கையிட வேண்டும் இறைவனிடம். இறைவன் கொடுத்த அழைப்பை செய்வதற்கு, அவர் கொடுத்த அழைப்புக்காக நான் வாழ்வதற்கு நான் உண்மையிலேயே தகுதியற்றவன், நல்ல ஒரு பெற்றோராக இருக்க நான் தகுதியற்றவன், எண்ணிலும் சில குறைபாடுகள் இருக்கிறது என்று நாம் நிச்சயமாக எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து அந்த பலவீனத்தை இறைவனிடம் இவர்களைப் போல நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, நாம் இவ்வாறு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இறைவன் தாமே நமக்கு பலனை தருவார், நம்மை தகுதிப்படுத்துவார் என்பதை இந்த உண்மை சீடர்களுடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம். அங்கே மோசேக்கு கடவுள் அங்கே பலத்தை கொடுக்கிறார். இது அவருக்கு துணையாக ஆரோனையும், மேலும் அவருடைய கைத்தடியை வலிமை பெற செய்வதையும் பார்க்கிறோம். ஆக அந்த துணையோடு இறைவன் கொடுத்த அந்த வலிமை வாய்ந்த ஆயுதத்தால் அவர் இறைவன் கொடுத்த அழைப்பை செம்மையாக நிறைவேற்றுவதை நாம் அவருடைய அந்த வரலாற்று நூலிலே நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களை, இதே போன்று எசியாவும் அவரும் தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொண்டு கடவுளிடம் ஒப்பு கொடுத்த போது அங்கு இறைவன் சிராபணிகளில் ஒருவரை பலிபீடத்தில் அருகில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு குரட்டால் நெருப்பு பொறி எடுத்து அவருடைய நாவை அவர் தொட்டு சுத்தப்படுத்தியதை பார்க்கிறோம். அங்கு இறைவன் அவருடைய நாவை சுத்தப்படுத்துகிறார், அவரை தகுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, இதே போன்று அன்னை மரியாவும் தன்னுடைய இயலாமை எடுத்து சொன்னபோது, இது எப்படி நிகழும் என்று சொன்னபோது, இறைவன் அவருடைய இயலாமையை இது நிச்சயம் முடியும் என்று அங்கே ஒரு எடுத்துக்காட்டை சொல்வதை பார்க்கிறோம். இதனுடைய உறவினரான எலிசபெத்து தன்னுடைய முதிர்ந்த வயதில்
அவர் கருவுற்றிருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று இவ்வாறு அங்கே கடவுள் அவரை பலப்படுத்துகிறார். எல்லாம் முடியும், நீ தொடர்ந்து உன்னுடைய அழைப்புக்கேற்ப நீர் வாழ் என்று அங்கே கடவுள் அவருக்கு பலத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பு மக்களே, நாம் உண்மையிலேயே நமது பலவீனங்களை நாம் இறைவனிடம் அறிக்கையிடுகின்ற பொழுது இறைவனும் இதே போன்று அவர் பலப்படுத்துவார். உன்னால் முடியும், நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உன்னை திக்கச்சவராக விட்டுவிட மாட்டேன், நான் உன்னை நலமாக்குவேன், நம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே என்று இறைவன் நம்மை தொடர்ந்து அவர் நம்மை வலிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய வார்த்தை வழியாய், நம்மை சுற்றிருக்கக்கூடிய பெரியவர்கள் வழியாய் அவர் நம்மை எவ்வப்போது வலிமைப்படுத்தி கொண்டே இருப்பார் என்பதை நாம் நிச்சயமாக நாம் அனுபவிக்க முடியும். நான்காவதாக, இறைவன் இவ்வாறு வலிமைப்படுத்துவதனால் வலிமைப்படுத்திய பிறகு அதே நம்பிக்கையோடு இறைவனுடைய துணையோடு நாம் நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். மோசே அத்தகைய முயற்சியில் ஈடுபட்டார். அத்தகைய நம்பிக்கையோடு அவர் எகிப்துக்கு செல்லுகிறார். எங்கே சென்றால் தனக்கு இறப்பு வருமோ, என்னை தண்டிப்பார்களோ என்று பயந்து போனாரோ அங்கே தைரியமாக போகிறார். இறைவன் துணை இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு போகிறார். அவர் அந்த பணியை செம்மையாக செய்து வருகிறார். அதே போன்று இசையாவும் பார்க்கிறோம். இதோ என் பணிக்காக யார் போவார் என்று இறைவன் கேட்கின்ற பொழுது என்னை அனுப்பும் என்று தன்னையே அவர் அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, இதை போன்று நம்முடைய தாய் அன்னை மரியாமும் கூட, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்று அவரும் அடிபணிவதையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல ஒரு ஆண்டவர் இயேசுவை இறைமகனாக நம் ஆண்டவர் இயேசுவை முழு மனிதனாக பிறந்த நம் ஆண்டவர் இயேசுவை அவர் தகுந்த விதமாய் வளர்த்தெடுக்க அவர் தன்னை அர்ப்பணிப்பதையும், மேலும் இயேசுனுடைய சீடர்களுக்கு நல்ல ஒரு தாயாக தொடர்ந்து அவர் தன்னுடைய பணியில் ஈடுபட்டதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் நம் வாழ்விலே நல்ல ஒரு சீடர்களாக சீடத்திகளாக இந்த உலகத்திலே நாம் பயணிக்க வேண்டுமா? நாம் பெற்றிருக்கக்கூடிய அழைப்பை எண்ணி பார்ப்போம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அழைப்பை, அத்தகைய வாழ்வை எண்ணி பார்ப்போம். இந்த வாழ்வு நாம் தேர்ந்து கொண்ட வாழ்வல்ல, இது இறைவன் தாமே ஏற்கனவே முன்குறித்தது, அவர் நமக்கு கொடுத்த வாழ்வு என்று எண்ணி நாம் மன மகிழ்ச்சி அடைவோம். இரண்டாவது, இந்த சீடர்களைப் போல நம்மில் இருக்கக்கூடிய பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். பலவீனத்தை ஏற்றுக்கொண்டதோடு இந்த பலவீனத்தை முற்றிலுமாய் களைய வல்லவர் என்னை படைத்த இறைவன் என்று நம்பிக்கையோடு நாம் அவரை உற்று நோக்குவோம். அவரால் நிச்சயம் நாம் திடப்படுத்தப்படுவோம். மேலும் அதனால் அத்தகைய நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அன்னை மரியாவை போல நாமும் நல்ல ஒரு உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக மாற முடியும். எனவே இத்தி அருள் வேண்டி இந்த மாலை ஆராதனையில் தொடர்ந்து நாம் அன்றாடுவோம். ஆமீன்.